ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரின் பந்தாசவுக் பகுதியில் காவல்துறையினர் சென்ற பேருந்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு காவல் படையினர் கொல்லப்பட்டனர் பனிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தீவிரவாத தாக்குதலுக்கு தமது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததாகவும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அவர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது